ஓசூரில் பனிக்காலங்களில் மலர்ச்செடிகள் வளர்ச்சியடைய எல்இடி மின்விளக்குகள் பொருத்தி புதிய யுக்தியை விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் உள்ள விவசாயிகள் பனிக்காலங்களில் செடிகள் வளர்ச்சியடைவதற்கு எல்இடி பொருத்தும் புதிய முயற்சிகளை கையாளுகின்றனர். இதில் நல்ல பலன் கிடைப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது தகுந்த சீதோஷ்ண நிலை நிலவி வருவதால் ஓசூர் பகுதி விவசாயிகள் ரோஜா மலர்கள் மட்டுமின்றி செண்டுமல்லி, சாமந்தி போன்ற பல்வேறு வகையான மலர்களை உற்பத்தி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஓசூர் அருகே மத்தம் கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணா என்ற விவசாயி தனது ஒரு ஏக்கர் நிலத்தில் எல்இடி விளக்குகளை 10 அடிக்கு 10 அடி தூரம் இடைவெளி விட்டு சுமார் 400க்கும் மேற்பட்ட பல்புகளை எரியவிட்டுள்ளார். விவசாயம் பார்க்கிறோம், பூசடி போட்டிருக்கிறோம், ஒரு பூனாத்தோ செண்டு செண்டு மஞ்சளோ செண்டு மஞ்சளோ அது 20 நாள் 20 25 நாள் லைட் தேவை. நைட்டு மட்டும் அதுக்கு மேலே போட மாட்டோம், ஜனவரிக்கு மேலே போட மாட்டோம். லைட்டு எதுக்காக போடுறீங்க? செடி வளர்றதுக்காக. எந்த இந்த பனிக்காலத்துக்காக? பனிக்காலத்துக்காக. நாங்கள் எவ்ரிடே நாங்கள் இந்த பக்கம் தான் வருவோம், ஆனால் லைட்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. எதுக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இந்த மாதிரி செடிக்காக போட்டிருக்கோம் லைட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஒரு நாளாவது வந்து இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கணுன்றதுக்காக இன்றைக்கி வந்தோம். ரொம்ப அழகாக இருக்குது. இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறோம். அது ரொம்ப நல்லாயிருக்கு. பார்க்கவும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இன்னும் நல்லா இருந்துச்சு. இனிமேல் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோ எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல.